தஞ்சமென்று வந்தது விரோதியானாலும் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என சுக்ரீவனுக்கு ராமர் சொன்ன கதையை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அடர்ந்த காடு, அதில் ஓங்கி வளர்ந்த பல வகைப்பட்ட மரங்கள், அவைகளை சுற்றி படர்கின்ற கொடிகள், பலவிதமான மலர்கள், இயற்கை அன்னை அரசாளுகின்ற இன்ப ராஜ்யம் அது. ஒரு நாள் வேடன் ஒருவன் வேட்டையாடும் எண்ணத்துடன் அந்த காட்டிற்குள் நுழைந்தான். தோளில் வில்லும் அம்பும், கையில் பறவைகளை பிடிக்க உதவும் கண்ணி, கண்களில் ஆர்வம் என்ன காட்டிற்குள் அலைந்து திரிந்தான் அவன். மாலையாகிவிட்டது. ஒரே ஒரு சிறிய பறவையை தவிர பெரிய விலங்கு எதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பசி உடலை வருத்தியது, தாகம் தொண்டையை வரட்டியது. வீடு திரும்ப எண்ணினான். மனம் விரும்பிய போதும் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. கால்கள் கனத்தன, நகர முடியாமல் நின்றன. ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் வந்து ஓய்வெடுத்தான் வேடன். இருள் கவிந்தது, குளிர் வாட்டியது. அந்த ஆலமரத்தில் பல பறவைகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு ஆண் பறவை வெளியே சென்ற தன் மனைவி நீண்ட நேரமாகியும் வராததால் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. தன்னுடைய மனைவிக்கு என்ன துன்பம் ஏற்பட்டதோ என்று எண்ணி வருந்திய அந்த ஆண் பறவை உரத்த குரலில் புலம்பியது கேட்பவர்களின் மனத்தை உருக்கியது. வேடனின் கையில் ஒரு பறவை கிடைத்ததல்லவா, அது அந்த ஆண் பறவையின் ஜோடிதான். வேடன் கையில் இருந்த கூட்டில் அந்த பெண் பறவை அடைபட்டிருந்தது. தனது கூட்டின் அருகே வந்துவிட்டதை அது அறிந்தது. தனக்காக கண்ணீர் விட்டு புலம்பும் ஆண் பறவையின் குரலை கேட்டு வருந்தியது. எனது அன்பரே, நான் முற்பிறவியில் செய்த தீமையின் காரணமாக கூண்டில் சிக்கிவிட்டேன். இதற்காக நீ வருந்தாதே. இந்த பிறவியில் நம்மால் முடிந்தளவு நல்ல செயல்களையும் தர்ம காரியங்களையும் செய்தால் அடுத்த பிறவியில் நல்ல வாழ்க்கை அமையும் என்று வேதம் அறிந்த பெரியோர் கூறுவர் என்றது. தன் மனைவியின் குரலை கேட்டு மகிழ்ச்சியடைந்த ஆண் பறவை அது வேடனிடம் சிறைப்பட்டு இருப்பதை அறிந்து மன வருத்தம் அடைந்தது. அன்பரே, இந்த வேடன் நாம் இருக்கும் இடம் தேடி வந்துள்ளான். அவன் நமது விருந்தினன். எனவே இவனை உபசரிக்க வேண்டியது நமது கடமை என்றது பெண் பறவை. இன்பமலர் தோட்டமாக இருந்தது நம் வாழ்க்கை. நீயும் நானும் ஒளி மிகுந்த ஆகாயத்தில் சிறகடித்து பறந்தோம். விரும்பிய இரையை உண்டோம். ஒவ்வொரு நாளும் அன்போடு கூடி மகிழ்ந்தோம். மலர் தோட்டத்தில் புயல் நுழைந்தது போல இவ்வேடன் வந்தான், உன்னை கூண்டில் அடைத்தான், நமது இன்ப வாழ்க்கையை முடித்தான். அப்படிப்பட்ட இவனா நமது விருந்தினன் என்று கோபத்தோடு கேட்டது ஆண் பறவை. அன்பே, அப்படி சொல்லக்கூடாது. வீடு தேடி வந்தவர் விரோதியாக இருந்தாலும் விருந்தளிக்க வேண்டியது நமது கடமை. எனவே நம் வீட்டிற்கு வந்துள்ள வேடனுக்கு நம்மால் முடிந்தளவு உபசாரம் செய்வதே சிறந்தது. இவன் குளிரால் நடுங்குகிறான். இவனது குளிரை போக்கி உணவளிக்க வேண்டும். இதை என் மீது கொண்ட அன்புக்காகவது மறுக்காமல் செய்ய வேண்டும் என்று பலமுறை பெண் பறவை கெஞ்சி கேட்டது. மனைவியின் வேண்டுகோளை கேட்டு மனம் மாறிய ஆண் பறவை வேடனை பார்த்து, ஐயா, நீங்கள் என் விருந்தினன். உங்களுக்கு என்ன வேண்டும் தயங்காமல் கூறுங்கள், உடனே நிறைவேற்றுகிறேன் என்றது. அதற்கு அவன், எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது, உடல் நடுங்குகிறது, பற்கள் கடகடவென்று ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. ஆகவே முதலில் என் குளிரை போக்க ஏதேனும் ஏற்பாடு செய் என்றான். நெருப்பு மூட்டி கணப்பை ஏற்படுத்தினால் வேடனின் குளிரை போக்கி விடலாம் என்று நினைத்த ஆண் பறவை ஆலமரத்திலிருந்து பறந்து சென்றது. எங்கெங்கோ அலைந்து திரிந்து ஒரு கொல்லிக்குச்சி எடுத்து வந்தது. அதை சருக குவியல்களுக்கிடையே வைத்து நெருப்பு மூட்டியது. வேடன் குளிர்காய்ந்தான். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்றான் வேடன். உங்கள் பசியை போக்க என்னிடம் உணவு எதுவும் இல்லை. வீட்டிற்கு வந்த விருந்தாளியை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது என்பதை நான் அறிவேன். நேரம் கடந்து விட்டது. பழங்களை பறித்து வரலாம் என்றாலோ இரவாகிவிட்டது. விருந்தாளியை பட்டினி போடுகிறோமே என்ற எண்ணம் என்னை வாட்டுகிறது. துன்பங்களுக்கிடமான இந்த அற்ப உடலை வைத்திருக்கிறேன். உடல் பெற்ற பயனே மற்றவர் துன்பத்தில் உதவுதான். எனவே நான் இந்த நெருப்பில் விழுந்து உயிர் விடுகிறேன். என் ஊனை தின்று உன் பசியை தணித்துக்கொள் என்று கூறிய ஆண் பறவை நெருப்பில் விழுந்து மாண்டது. விபீஷணன் இலங்கையை விட்டு ராமனிடம் அடைக்கலம் தேடி வருகின்றான். ராவணின் தம்பியாகி அவன் வஞ்சக எண்ணத்தோடு தான் நம்மிடம் வந்திருக்கிறான். எனவே அவனை அடைக்கலமாக ஏற்பது கூடாது என்று சுக்ரீவனும் மற்றவர்களும் கூறி தடுத்தனர். அப்போது ராமன் இந்த பறவைகளின் கதையை அவர்களிடம் கூறினார். மேலும் ஸ்ரீராமர் சொல்கிறார், ஐந்தறிவு படைத்தது பறவை. அதுவே தன் வீடு தேடி வந்த வேடனை விருந்தினனாக ஏற்றுக்கொண்டது. உபசரித்தது. தனது இனிய உயிரையும் உடலையும் கொடுத்தது. அந்த வேடனோ பெண் பறவையை கூண்டில் அடைத்தவன். இதை அறிந்தே ஆண் பறவை அவ்வளவு பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டுள்ளது. அப்படி இருக்க நானோ மனிதன், ஆறறிவு படைத்தவன். அடைக்கலம் என்று வந்த விபீஷணனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் எனது கடமை அல்லவா என்று ராமர் கூறி விபீஷணனை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டார். வீடு தேடி வந்தவர் விரோதியாக இருந்த போதிலும் உபசரிக்க வேண்டியது கச்சரிந்த சான்றோர் கடமை. செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்தளவு விருந்தினரை உபசரித்தல் வேண்டும். விருந்தோம்பல் என்ற அறத்தின் பயன் இவ்வளவுதான் என்று யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது. விருந்தினர்களை நன்றாக உபசரிப்பவர் தேவர்களால் நல்ல விருந்தினராக வரவேற்று உபசரிக்கப்படுவர். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது அடைக்கலம் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அறவழியில் நடத்த வேண்டும் என்பதே.
நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.